அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் ஒரு பிரேக்கிங் நியூஸ் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ரிகார்டிங் TNEA கவுன்சிலிங். ஸோ July 26 உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. நேத்தோட உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் டைம் வந்து முடிஞ்சிருச்சு, August 24 முடிஞ்சிருச்சு. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரேண்டம் நம்பர் வரும்னு சொல்லியிருந்தாங்க, பட் அது அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை, அதை பற்றி நம்ம வந்து வரி பண்ணணும்னு அவசியம் இல்லை. அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான ஒரு விஷயமா அவங்க வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அப்ளை பண்ணிவிட்டு பேமெண்ட் பண்ணாதவங்களால பேமெண்ட் பண்ண முடியுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ வெறும் அப்ளை மட்டும் பண்ணி வச்சுருக்கவங்க ரிமைனிங் ஸ்டெப்ஸும் பண்ணிவிடுங்க. என்ன முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இன்னிலேருந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம நேற்றே நம்ம வீடியோவில் சொல்லியிருந்தோம், அந்த வீடியோ பார்த்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியும் ரேண்டம் நம்பர் பற்றி நான் ஒன்று போட்டிருப்பேன். ரேண்டம் நம்பர் வர அன்னிக்கே அப்படி இல்லைனா அடுத்த நாளே உங்களுடைய சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஸ்டேட்டஸை உங்களால் தெரிஞ்சிக்க முடியும். இன்ப்ராக்ரஸ் அந்த மாதிரி இந்நேரத்துக்கு நிறைய பேருக்கு வந்திருக்கணும். என்னுடைய கணிப்புப்படி லாஸ்ட் இயர் எனக்கு அப்படி தான் இருந்துச்சு. ஸோ அப்படி வந்துருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா எதுவுமே இருக்காது, சில பேருக்கு பார்த்தீங்கன்னா வெரிஃபைடுன்னு சொல்லிட்டு க்ரீன் கலர் அட்டிக்கு கிடைக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா வெரிஃபை ஆன ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிடைக்கும், மோஸ்ட்லி இன் ப்ராக்ரஸ்க்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் பயப்பட தேவையில்லை, உங்களுடைய சர்டிஃபிகேட் வெகு விரைவில் வெரிஃபை பண்ணுவாங்க. ஸோ அதுதான் அதனுடைய அர்த்தம். இந்த இடத்துல TNEA ஒன்று சொல்லியிருக்காங்க. ஸோ கிளாரிஃபிகேஷன்ஸ் இல்லை ஏதாச்சும் டவுட்ஸ் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக தயங்காமல் TFC டீமை காண்டாக்ட் பண்ணுங்கள், அப்படி இல்லைனா TFC சென்டரே டேரெக்டாக போயிடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக விசிட் பண்ணிவிடுங்க, இல்லைன்னா ரிஜெக்ட் ஆகிட போகுது. ஓகேங்க, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வெகு விரைவில் முடிஞ்சிடும், இனி கவுன்சிலிங்க்கு ரெடியாக இருங்க. அந்த ஷெடியூல்லே அவங்க அதுதான் கொடுத்துருக்காங்க. ரேண்டம் நம்பரை பற்றி பெருசாக வரி பண்ணாதீங்க, அது இன்றைக்கி வரும்னு சொல்லியிருந்தாங்க, எப்போ வரும்லாம் தெரியாது, லாகின் பண்ணி செக் பண்ணுங்கள். அதேமாதிரி நிறைய பேர் கேட்பீங்க இந்த வெரிஃபிகேஷன் ஸ்டேட்டஸை எப்படி தெரிஞ்சிக்கிறதுன்னு சொல்லிட்டு. இந்த வெரிஃபிகேஷன் ஸ்டேட்டஸ் எப்படி தெரிஞ்சிக்கணும்னா உங்களுடைய TNEA வெப்சைட் போங்க, www.tnea.org. போயிட்டீங்கன்னா அதில் ஹோம் பேஜ் இருக்கும், அந்த ஹோமை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னா லாகின்னு ரைட்டு கார்னரில் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் கொடுத்த மெயில் ஐடி அண்டு நீங்கள் க்ரியேட் பண்ண பாஸ்வேர்டை யூஸ் பண்ணி லாகின் பண்ணி உங்களுடைய எல்லா ஸ்டேட்டஸையும் ஒரே இடத்துல நீங்கள் வந்து தெரிஞ்சிக்கலாம். மெயில் வரும், SMS வரும், எதுவுமே வெயிட் பண்ணாதீங்க, அட் அ டைம் இது பண்ணிக்கிட்டே இருங்க. ஓகேங்க, இவ்வளோ தான் இந்த வீடியோ. ஸோ இந்த மாதிரி இன் ப்ராக்ரஸ் அந்த மாதிரி வருது, எதுவுமே பயப்படாதீங்க, வெரிஃபை ஆகிட்டு இருக்குது. ரேண்டம் நம்பர் இன்னும் சீக்கிரத்தில் வந்துடும். தேங்க்யூ வெரி மச்.